ஹே டியர் கிடோஸ் குட் மார்னிங் டு ஆல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கல்ல எல்லாரும் ஐ பிலீவ் தட் யூ ஆல் ஆர் ஹாப்பி ஹெல்தி அண்ட் கம்ப்ளீட்லி சேஃப் எஸ் டுடே இட்ஸ் ஆர் இங்கிலீஷ் கிளாஸ் அண்ட் லாஸ்ட் வென்ஸ்டே உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டீஸும் நான் கொடுக்கல எந்த வீடியோ கிளாஸும் நான் கொடுக்கல சம் வீடியோஸ் சீம் சம் வீடியோஸ் ஹாவின் ஃபாலோட் பை ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதனால சோ அந்த வீடியோஸ் மறுபடியும் பார்க்கலாம் உங்களுக்கு டைமிங் இருக்கு தென் நமக்கு இன் ஜஸ்ட் ஜ இந்த டூ லெசன்ஸ் தான் இருக்கு இல்லையா அண்ட் ப்ளஸ் வந்து இங்கே ரொம்ப சவுண்டாக இருந்தது எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனில் இருந்து உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ண முடியல சுற்றி ஃபுல்லாகவே சவுண்டாகவே இருந்தது ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ த வாய்ஸஸ் அண்ட் த வீடியோ கிளாஸ் ஃபார் யூ ஸோ டுடே ஆர் கோயிங் டு சி அ நியூ பட் உங்களுக்கு நல்ல மாதிரி டேர்ம் ஒன்லே நல்லா உங்களுக்கு தெரிஞ்சு இந்த லெட்டஸ்ட் லிஸன் டு த சவுண்ட் அண்ட் ரிப்பீட் Let சே அண்ட் and டூ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இப்போ நம்ம ஆக்டிவிட்டீஸ் தான் அப்படியே பார்த்துட்ருக்கோம் அப்படி தான் நான் இந்த த்ரீ கிளாஸஸாக ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் pronouns இருந்தது Then we

அந்த நேம்ஸ் மென்ஷன் எனிவேஸ் பண்ண எல்லா பிள்ளைங்களும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்ததே ஒழிய ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் யாரும் கமிட் பண்ணலை சரி இங்க பாருங்க பேஜ் நம்பர் ஃபிஃப்டி செவன்ல அந்த வேர்ட் வால் பார்த்துட்டு நம்ம அந்த சென்டென்ஸ் வாஷி சர்க்கிள் அதுல என்னெல்லாம் லிவ் இருக்குது கலர் இருக்குது ஈட் இருக்குது ஃப்ரெண்ட் இருக்குது நிறைய பேர் இந்த ஃப்ரெண்டை வந்து ரவுண்ட் பண்ணாமல் இதில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை எப்படியே ஃப்ரெண்ட் அப்படின்னு ரவுண்ட் பண்ணியிருந்தீங்க அது வந்து த அது வேண்டாம் ஏன்னா ஃப்ரெண்டுன்னு ஆல்ரெடி ஒரு வேர்டு இருக்குது இப்போ ஃப்ரெண்டுங்கிற வேர்ட் இல்லைன்னா யூ கேன் சர்க்கிள் திஸ் வேர்ட் இந்த வேர்ட் சர்க்கிள் பண்ணியிருக்கலாம் பட் ஆல்ரெடி ஃப்ரெண்டுன்னு ஒரு வேர்டு இருக்குது இல்லையா ஸோ அந்த வேர்ட் தான் நீங்கள் சர்க்கிள் பண்ணும் அதே மாதிரி வாண்ட் இருக்குது இயர் இருக்குது காட் போத் ப்ளே அப்படின்னு சில சென்டென்ஸில் ஒரு சில சென்டென்ஸில் ஒரே சென்டென்ஸில் டூ வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா இப்போ இந்த தேர்ட் சென்டென்ஸும் இந்த செவன்த் சென்டென்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சென்டென்ஸில் டூ வேர்ட்ஸ் ஃப்ரம் வேர்ட் பால் இருக்குது ஸோ அதெல்லாம் கவனமாக பார்த்து இது ஒரு ஒப்சர்வேஷன் ஸ்கில்ல வந்து வளர்த்துக்கிறதுக்கும் அதே மாதிரி அந்த லிஸ்னிங் அண்ட் அப்சர்விங் ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் உங்கள் புக்கில் இருக்குது ஓகே ஸோ இதோட ஆன்சர் கீ பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஐ ஹோப் ரைட் எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு நினைக்கிறேன் அடுத்தது கலர் த வேர்ட்ஸ் இன் எல்லோ நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வால்ல கொடுத்திருந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் மேலே இருக்கு ஸோ அந்த வேர்ட்ஸ் பார்த்து யூ டு கலர் லிவ் இங்க இருக்கு லிவ் தென் லாஸ்ட் இருக்கு லாஸ்ட் இங்க இருக்கு தென் கலர் இங்க இருக்கு ஈட் இங்க இருக்கு தென் வாண்ட் சம்வேர் இருக்கான்னு தெரியல எனிவேஸ் தென் இயர் இருக்குங்க தென் காட் இருக்குங்க பிளே இருக்கு தென் போத் இருக்கு இல்லையா ஆ போத் எங்கே இருக்கு இங்கே இருக்கு அண்ட் வாண்ட் இங்கே இருக்கு ஓகே ஸோ எல்லா வேர்ட்ஸும் வந்துடுச்சு ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து டிக் பண்ணிட்டு க்ராஸ் செக் பண்ணிக்கணும் எல்லா வேர்ட்ஸும் வந்திருக்கு அப்படி வேர்ட்ஸ் வரலன்னா ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கான்னு க்ராஸ் செக் பண்ணணும் ஓகே ஸோ அதுவும் எல்லாரும் எழுதியிருப்பீங்க தென்

அதே மாதிரி தேர் ஆர் ஃபைவ் இஃப் யூ கவுண்ட் திஸ் நம்பர் ஆஃப் புக்ஸ் இட்ஸ் ஃபைவ் ஸோ தேர் ஆர் ஃபைவ் புக்ஸ் இன் மை பேக் அது சில அது வந்து அப்படியே ஜஸ்ட் அந்த பிக்சர் மட்டும் போட்டிருக்காங்க ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அதோட அடிஷ்னல் ஹோம்ஒர்க் அப்படியே பிக்சர்ஸ் போட்டு உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபில் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட் ஒன் நான் அது கிளியராக கொடுத்துருந்தேன் தேர் ஆர் த்ரீ கேண்டீஸ் இன் த பாக்ஸ் அதே மாதிரி தேர் ஆர் டூ புக்ஸ் இன் மை பேக் இனி இந்த பையன் சாப்பிட்ற பிளேட்ஸ் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் எவ்வளவு இருக்கு ஒன்னு வந்து ப்ளெட் பிரெட் ப்ரெட் டோஸ்ட் ஆர் சாண்ட்விச் வந்து வச்சிருக்கக்கூடிய பிளேட் ஒன்னு அண்ட் ஆம்லெட் வந்து வச்சிருக்கிற பிளேட் ஒன்னு இல்லையா ஒரு எக் வந்து வச்சிருக்கு ஃப்ரைடே சோ அந்த டோட்டலி எவ்வளவு நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் ஆன் அந்த டேபிள் டூ பிளேட்ஸ் இல்ல சோ தேர் ஆர் டூ பிளேட்ஸ் அன் த டேபிள் அதே மாதிரி இதுல வந்து எல்லாரும் டென் பென்ஸ்னு எழுதினீங்க அது கவுண்ட் பண்ணி பாருங்க சி இப் யூ கவுண்ட் இது ஒரு பென் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது ஒரு பென் அதே மாதிரி கிரீன் கலரில் ஒரு பென் இருக்குது எல்லோ கலரில் ஒரு பென் ரெட் கலர் அண்ட் மெஜினா கலரில் எல்லாம் ஒன் பென்ஸ் ஓகே இட்ஸ் நாட் டூ அது கேப் பெண்ணும் கேப்பும் சேர்ந்து பெருசாக இருக்குது அது ரெண்டாக டிவைட் பண்ணாதீங்க ஆக்சுவலி இது ஃபைவ் பென்ஸ் தான் அது வந்து உள்ள அந்த ரெட் கலரில் நடுவில் இருக்குது இல்லையா ஸோ அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்டர்ஸ் அந்த பென் பென்ஸை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண வைக்கக்கூடிய குட்டி ஹோல்டர்ஸ் தான் அதெல்லாம் அது அந்த பாக்ஸோட அந்த க்ளோத் டைப்லயே இருக்கும் நீங்க சில பாக்ஸஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஒரு டைம்ல பென்சில்ஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு இங்கேயும் பென்சில்ஸ் கடந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஹோல்டர்ஸ் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இங்கே வந்து கிளாத் ஹோல்டர்ஸ் பிளாஸ்டிக் ஹோல்டர்ஸ் இருக்கும் புரிஞ்சுதா அந்த பென்ஸை ப்ராப்பராக ஹோல்ட் பண்றதுக்கு ஸோ தட் அந்த பென் வந்து நம்ம இப்படி பாக்ஸை வந்து எப்படி ஆட்டினாலும் இல்லை பேக்ஸ் பேக்ஸ்குள்ளே போட்டு எப்படி வச்சாலும் பென் வந்து ஓப்பன் ஆகாம கரெக்டா ஸ்டிஃபா அந்த பாயிண்ட்லயே அப்படியே நிக்கிறதுக்காக சோ அது வந்து டிவைட் பண்ணி இருக்கிறதுனால டென்னு எழுதிருந்தீங்க நிறைய பேர் அது தப்பான ஆன்சர் தேர் ஆர் ஃபைவ் பென்ஸ் இன் மை பாக்ஸ் சரியா அவ்வளவுதான் ஆன்சர் கி டிஸ்கஷன் முடிஞ்சுது சோ இன்னைக்கு நம்ம லெட்டர் சே அண்ட் டூ இந்த லெட் அஸ் சே வந்து நிறைய வாட்டி டேர்ம் ஒன்ல நம்ம ரீடிங் ப்ராக்டிஸ் போன எக்ஸசைஸ் தான் அண்ட் இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் தான் இருக்கு அண்ட் லெட்டஸ்ட் டூலேயும் அதே மாதிரி தான் நம்ம லிசன் டு த சவுண்ட் அண்ட் ரிப்பீட் அதை கனெக்ட் பண்ணி கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பிக்சர்ஸ் போட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே பிள்ளைங்க எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க சி திஸ் கேர்ள் இஸ் டெல்லிங் டாய் அண்ட் திஸ் பாய் இஸ் டெல்லிங் அபவுட் த ஃப்ளை தே ஆர் ரீட்டிங் பாய் விச் இஸ் ஆன் த டேபிள் ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம் ஓகே ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் ஸோ அதனால தான் இந்த பிக்சர் அப்படியே கொடுத்துருக்கேன் லெட்டஸ்ட் சே சேனா நம்ம சேர்ந்து சொல்லணும் லெட் லெட்டஸ்ட் டூ நம்ம சேர்ந்து செய்யணும் ஓகே ஸோ லெட்டர் செய்யலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க எவ்ரி ஒன் ஓப்பன் யூர் டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி நைன் ஆன்சர் கி எல்லாமே கொடுத்துருக்கு அதை கரெக்டாக செக் பண்ணி க்ராஸ் செக் பண்ணி எல்லாருமே கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் புக்ஸு ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் லிஸன் டு த சவுண்ட் அண்ட் ரிப்பீட் அதில்

y as in y as in word வந்து எப்படி சொல்லாங்க என்னெல்லாம் வேர்ட்ஸ் எக்ஸாம்பிள் கு கொடுத்துருக்கு cry fly அதே மாதிரி i -E as in i -E as in i ना அந்த wordல i e சேந்தே வரும் ஓகே i பக்கத்துல e சேந்து வரும் e, pie chai pie chai say pie chai pie ना it's a baked food item okay Mostly மோஸ்ட்லி வேற ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க லைக் ஒரு டோ ப்ரா ப்ராப்ரா ப்ரிப்பேர் பண்ணி உள்ள வந்து fillings வச்சிருப்பாங்க மேபி ஸ்வீட் ஃபீலிங்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து சேவரி ஃபில்லிங்ஸாக இருக்கலாம் ஸோ அதை ஃபில் பண்ணி பேக் பண்ணி எடுப்பாங்க அதான் பைஸ் ஓகே ஸோ அது பை The நெக்ஸ்ட் ஒன் டை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம யூனிஃபார்ம் கூட எல்லாம் கட்டுற டை இல்லையா சென்டரில் இருக்கும் கழுத்துக்கு பக்கத்தில் அப்படியே நம்ம காலர் சைடில் அப்படியே கட்டுவோம் தென் இது செகண்ட் வேர்ட்ல வந்து செகண்ட் டைப் ஆஃப் வேர்ட்ஸ்ல வந்து ஐஇ சேர்ந்தே வந்தது இனி தேர்ட் டைப் ஆஃப் வேர்ட்ஸ்ல வந்து ஐ டேஷ் இ அப்படின்னு வரும் ஓகே ஐ டேஷ் இன் கைட் பைக் இங்க பாத்தீங்கன்னா கைட் வந்து ஃபஸ்ட் கே ஐ இருக்கு இடையில ஒரு சின்ன ஒரு லெட்டர் வருது டி அதுக்கப்புறம்தான் இ கைட் அதே மாதிரி பைக்ல வந்து ஐ வருது தென் இடையில கே வருது தென் ஐ அதான் ஐ இ இந்த டேஷ்ல எந்த லெட்டர் வேணாலும் ஃபில் பண்ணலாம் இல்லையா ஸோ அந்த சவுண்டுக்கு ப்ராப்ரியேட்டாக வரக்கூடிய வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை நம்ம அங்கே ஃபில் பண்ணலாம் செகண்ட் சென்னை அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது செகண்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸில் வந்து ஐஇஎஸ்ன்னா சேர்ந்து ஐ பக்கத்திலே ஐஇ இருக்கு ஓகே ஸோ ஐ பக்கத்துல இ இருக்கு அண்ட் அப்படி பட்டில வரக்கூடிய வேர்ட்ஸ் வந்து பை டை எக்ஸாம்பிள் கீழே கொஞ்சம் வேர்ட்ஸும் இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் ஐ டேஷ் இன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து கைட் கைட்னா பட்டம் பைக்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதை ஐ முடிஞ்சு ஒரு சின்ன ஒரு லெட்டர் வரும் தென் அதுக்கப்புறம் தான் இ வரும் புரிஞ்சுதா ரெண்டும் சேர்ந்து வர்றது கிடையாது ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸோட இதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம் சவுண்ட்ஸ் அண்ட் நம்ம அந்த வேர்ட்ஸை வந்து வாசிக்க போகிறோம் இன்னைக்கு இது ரீடிங் ஆக்டிவிட்டிக்கு கிடையாது நான் சொல்லும் போதே திருப்பி சொல்லுங்கள் வீட்டில் நல்ல மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி பழகுங்க இது ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ் எல்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லலாம் அப்படி தானே ஸோ அதனால ஈஸியாக சொல்லுங்கள் ரீட் அலவுடு ஃபர்ஸ்ட் வேர்டு என்னம்மா ஃபர்ஸ்ட் வேர்டை எதை இண்டிகேட் பண்ணுது ஒய்சின் அப்படிதானே in

then try try பண்ணி பாக்குறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல முயற்சி why last letter why so why as in ல எவ்வளவு words நம்ம படிச்சோம் first already இங்க ரெண்டு words படிச்சோம் cry and fly why as in cry fly அதுக்கப்புறம் my dry fry shy sky try say say along with me why as in cry fly

ஐஇஆஸ் அதாவது ஐயூஇும் சேர்ந்து வரும் ஐயூஇும் சேர்ந்து வரும் அதுல ஆல்ரெடி நம்ம என்ன வேர்ட்ஸ் படிச்சோம் போன பேஜ்ல போன பேஜ் நீங்கள் அதே சேம் பேஜ் பார்த்தா போதும் ஓகே டீச்சர் அதாவது வந்து தனித்தனியா ஸ்டிக் பண்ணி ஸ்டிக் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கு பை டை பை டைனா ஆல்ரெடி என்னன்னு சொல்லி கொடுத்தாச்சு ஸோ இனி அது போக என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு டை லை பை

ஆல்ரெடி புக்கில் அந்த பிக்சர் போட்டு இங்கே இருக்கு அதே சேம் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு பையன் டயும் அதெல்லாம் திருப்பி இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கு அதனால அது வேண்டாம் டோட்டலி ஃபோர் வேர்ட்ஸ் தான் பை டை டை ஐஇசன் அவ்வளோதான் செகண்ட் செட் ஆஃப் டை லை

இது ஃபர்ஸ்ட் வேர்ட்ல கைட்ல ஐக்கு ஈக்கு நடுவுல வரக்கூடிய லெட்டர் இது டி அதே மாதிரி பைக் அந்த வேர்ட்ல ஐக்கு ஈக்கு நடுவுல வரக்கூடிய அந்த லெட்டர் என்ன கே சோ அதே மாதிரி இனி செகண்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்க ஃபைன் F I N E ஃபைன்னா என்ன நலம் நலமா இருக்கு ஆர் யூ ஃபைன் ஹவ் ஓ யூ கேக்கும்போது ஐ அம் ஃபைன் சொல்றோம்ல நலமா இருக்கும் இல்லையா நன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது F I N E அப்ப ஐக்கு ஈக்கு நடுவுல இதுல என்ன letter வருது N அதே மாதிரி mine mine னா என்ன என்னோடது M I N E I க்கும் E க்கும் நடுவுல எந்த letter வருது இந்த word ல mine ல அதுவும் N தான் அதே மாதிரி hide hide என்ன ஒளியிறது hide and seek எல்லாம் விளையாடுவோம் இல்லையா H I D E I க்கும் E க்கும் நடுவுல எந்த letter வருது D வருது இல்லையா hide then line L I

நீங்கள் அது வந்து படிப்பீங்க போக போக படிப்பீங்க ஐ சவுண்டு தான் வரணும் இதோட டிக்ஷன் ஆக்சுவலி இஸ் திஸ் ஓகே இதான் அதோட ப்ரனன்சியேஷன் கரெக்ட் ப்ரனன்சேஷனோட அந்த டிக்ஷன் அது சொல்லுவாங்க ஓகே இதை பற்றியெல்லாம் நீங்கள் அப்புறமா படிக்கலாம் ஸோ அந்த சவுண்ட் வந்து எப்படி கொடுக்கணுன்னா ஃபைனு மைனு அப்படி சொல்லக்கூடாது என்ன சொல்ல அது இழுத்து பிடிச்சு அப்படி சொல்லாதீங்க அண்ட் அதில் தேவையில்லாத ஒரு இன்னு மும்மு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அதை ஸ்ட்ரைட்டா

Fly. Next. Y as in, my, dry, fry, shy, sky, try. Okay, and the I sound, verno. my, dry, fry, shy, sky, try. In yade madri, I e as in, pie, tie. Then, I e as in, die, lie. Totally four words. Tha.

வரும் அண்ட் ஃனலி ஐ டேஷ் ஈ வச்சும் வரும் அந்த மாதிரி வரக்கூடிய வேர்ட்ஸோட ஃபார்மேட் எல்லாம் நீங்க நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் இருக்கு லிசன் அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ் வித் லாங் ஐ சவுண்ட் ஐ சவுண்ட்ல வரக்கூடிய வேர்ட்ஸ் என்னென்னு இப்ப படிச்சோம் ஒய் படிச்சோம் ஒய் ஆசின் ஐஆசின் ஐ டாஷ்இன் ஸோ இந்த ஃபார்மேட்டில் வரக்கூடிய எல்லா வேர்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணும் அந்த சென்டென்ஸை வாசித்து வாசித்து அதை கரெக்டாக சர்க்கிள் பண்ணணும் ஸோ அந்த ஃபார்மேட்டில் வரக்கூடிய வேர்ட்ஸ் தான் தெரியும் உங்களுக்கு ஒயில் எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் அப்புறம் ஐஇ முடியக்கூடிய வேர்ட்ஸ் அண்ட் ஐ இ அதாவது ஒரு லெட்டர் இருக்கும் அதுக்கப்புறம் ஐ இருக்கும் அதுக்கு இடையில ஒரு லெட்டர் இருக்கும் இ இருக்கும் ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா வேர்ட்ஸ் தான் லாங் ஐ வேர்ட்ஸ் லாங் ஐனா ஐ சவுண்ட்ல இருக்கும் ஓகே அதெல்லாம் ஆல் அப்புறமா படிச்சுக்கலாம் சோ இந்த ஐ சவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ வந்து என்னன்னு பார்த்து யூ ஹவ் டு சர்க்கிள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுக்கறேன் மீதி உள்ளதெல்லாம் நீங்க தான் பண்ணும் லிசன் அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ் வித் லாங் ஐ சவுண்ட் ஒவ்வொரு சென்டென்ஸ் நான் வாசிக்கிறேன் அதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்கறேன் நெக்ஸ்ட் நீங்க பண்ணும் த கைட் இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா மூணு மூணு ஃபார்மேட் வந்த வந்த டைப்ஸ் ஆஃப் ஆஃப் வேர்ட் வேர்ட்ஸ் இதுல இருக்கு கைட் வந்து 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 கே ஐ ஐ என்ன இ அப்புறம் முடியக்கூடிய அதுல எஸ் அந்த கூலி அது சேர்த்திருக்காங்க பட்டம் பறக்குது வானத்துல பட்டம் பறக்குது இல்லையா flies i dash i e as in then last word sky அது y as in so இது வந்து y இது வந்து i e first word வந்து red ல நான் மார்க் பண்ணி இருக்கிறது, wait பண்ணுங்க இது skyங்கற வேர்ட் y தான் just அது easy தான் உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் next fliesங்கற word dash i e i e as in kiteங்கற அந்த வேர்ட் வந்து என்ன i-es இல்லையா சோ அப்படி மூணு ஃபார்மேட்டும் வந்த அந்த சென்டென்ஸ் தான் மூணு ஃபார்மேட் ஆஃப் வேர்ட்ஸும் அந்த லாங் ஐ சவுண்ட்ல வந்திருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸ் தான் ஓகே புரிஞ்சுதா சோ இனி அதே மாதிரி i ride my bicycle sorry i ride my bike by the side நல்ல மாதிரி கேளுங்க ஐ ரைட் மை பைக் பை த சைட் அதுல ஒய் ஃபார்மேட் இது ஐ ஃபார்மேட் இது ஐ டேஷ் இ ஃபார்மேட் எதுன்னு பார்த்து நீங்க எழுதணும் ஓகே யூ ஹாவ் டு சர்க்கிள் நெக்ஸ்ட் ஐ ரைட் மை பைக் பை த சைட்னா என்ன அர்த்தம் நான் என் பைக்கை ஓரமாக ஓட்டிட்டு போறேன் அதானே சரி அடுத்தது தேர்ட்

வந்து அந்த பைய சாப்பிட்ட பை என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு அந்த பேக் ஃபுட் சாப்பிட்றதுக்கு அது ட்ரை பண்ணுது முயற்சி செய்யுது பைட் பண்ணுறதுக்காக அது முயற்சி செய்கிறது தென் ஐ லைக் லைம் ரைஸ் எனக்கு எலுமிச்சை சாதம் ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் லைம் ரைஸ் ஐ

ஸோ அதை நான் சொன்ன அந்த டிக்ஷன்லேயே உங்களுக்கு பிடிச்சி புரிஞ்சிருக்கும் ஐ சவுண்ட்ல வரக்கூடிய வேர்ட்ஸ் எது எதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஒய் அதில் முடியக்கூடிய வேர்ட்ஸ் பிளஸ் ஐஇல கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் பிளஸ் ஐ டேஷ் ஈல வரக்கூடிய வேர்ட்ஸை பார்த்து ஓகே தென் ட்ரை டு ரீட் திஸ் ஜி பிளஸ் எல் கிள க்ளாஸ் ஜி பிளஸ் ஆர் க்ராஸ் எஸ் பிளஸ் கே

இது ஹோம்ஒர்க் எது ஹோம்ஒர்க் இந்த சர்க்கிள் பண்ணும் லாங் லாங் ஐ சவுண்ட்ஸ் வரக்கூடிய அந்த வேர்ட்ஸை வந்து சர்க்கிள் பண்ணும் ஒன் பண்ணி கொடுத்தாச்சு லேட்டர் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த ஃபைவ் சென்டென்சஸ் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் ஓகே வேர்ட் வால்ல கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கு ஆல்ரெடி நம்ம படிச்ச கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் ஸோ அதை வந்து என்ன பண்ணும் வேர்ட் கார்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கு அது வந்து ஸ்கூலில் தான் பாசிபிள் இப்போ அது பாசிபிள் இல்லை ஸோ அது அப்படியே விட்டுருங்க ஜஸ்ட் வேர்ட் வேல்டில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ் மட்டும் அப்படியே வாசிங்க மை பாய் ட்ரை ட்ரை ஃப்ரை இதெல்லாம் ஒயில் என் கூடிய வேர்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐ சாரி ஐ எண்ட் என் வேர்ட்ஸ் பாருங்க லை டாய் ட்ரைட் டைட் ட்ரைடு அது வந்து i ல end ஆகக்கூடிய words first one வந்து y ல end ஆகக்கூடிய words வந்து கொடுத்திருந்தது next வந்து i ல end ஆகக்கூடிய words next next set of words பாருங்க white site file lime pine எல்லாமே, வந்து என்ன i dash ல i-e ல வரக்கூடிய word formats தான் எல்லாமே i

பாய் அப்படி சொல்லக் கூடாது தப்பு அது சொல்லணும் ஆனா கொஞ்சம் shorten பண்ணி சொல்லணும் my buy try dry fry lie die try tight dry white sight fine line pine அப்படி சொல்லி பிராக்டிஸ் பண்ணும் ஜஸ்ட் இந்த வேர்ட் பால் வேர்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதுல கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்திருக்கு ஸோ அந்த வேர்ட்ஸ் பேக்ல நம்ம இ ஆட் பண்ணோம்னா இன்னொரு வேர்டா கன்வர்ட் ஆகும் ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிட் சிட்டு பேக்ல நம்ம இ ஆட் பண்ணும் போது சைட் வரும் அதே மாதிரி கிட் இருக்கு அதுக்கு பேக்ல இ ஆட் பண்ணால் என்ன வேர்டு வரும் தென் ரிட் அதுக்கு பேக்ல நம்ம இட் பண்ணும் போது வாட் வேர்ட் யூ கெட்லர்லி பிட் ஹிட் பின் இதுக்கு யூ ஹாவ் டு இ பிஹைண்ட் தட் வேர்ட் அண்ட் யூல் கெட் சம் அதர் ஓகே ஸோ அது வந்து யூ யூ டு எழுதி ஃபில் ரீட் அண்ட் இப்போ கிட் கைட் red ரைட் அப்படின்னு வாசிச்சு பார்க்கணும் ஓகே சரி அடுத்தது homework page அது உங்களுக்கு homework தான் okay this is also homework page, page number sixty ல இருக்க கூடியது then next find the missing letters அது உங்களுக்கு இந்த picture பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் i எங்க வரும் uh, then Y ல முடியக்கூடிய words எதுன்னு பார்த்து ஜஸ்ட் நீங்க எழுதினா போதும் இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் அண்ட் மேட்ச் அண்ட் டிக் த கரெக்ட் ஒன் இப்போ இங்கே திங் சோன் கொடுத்துருக்கு இல்லையா இந்த திங் சோனை போய் டிக் பண்ணி வச்சிடாதீங்க இங்கே என்ன இருக்கு ஒரு ஸ்டிக்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த ஸ்டிக்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுல எது ஏன்னா நம்ம ஃபன் வித் மியூசிக் அந்த லெசன் தான் படிச்சுட்டே இருக்கோம் ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கொஞ்சம் இந்த ஆக்டிவிட்டியில வரணும் இல்லையா அதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்டிக்ஸ் ஸ்டிக்ஸ் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் கிட்டாரில் ஸ்டிக் யூஸ் பண்ணுவோமா இல்லை பியானோவா இல்லை வந்து நாட் தட்ஸ் நாட் பியானோ தட்ஸ் கீபோர்ட் தென் ஆர் யூஸிங் இட் அ ட்ரம் எதுக்கு எதில் அந்த ஸ்டிக்ஸ் வந்து கனெக்ட் ஆகுன்றது யூ ஹாவ் டு டிக் அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிடுங்க இவ்வளோ தான் தேட்ஸ் இட் ஃபார் டு டேஸ் கிளாஸ் ஸோ இன்றைக்கி கொடுத்துருந்த அந்த வேர்ட்ஸ் எல்லாமே எஸ்பெஷலி ஒய் ஆசின் க்ராய் ஃப்ளை மை dry, fry, shy, sky, try. I E as in pie, tie, die, lie. I dash E as in kite, bike, find, mind, hide, line, mice, rise, line. இது ரொம்ப simple words தான் ரொம்ப கஷ்டம் இல்ல இல்ல இப்ப நம்ம dress or drip drop uh, clap clip இப்படி நம்ம படிச்சது மாதிரி ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸி ஆய் ஆய் ஆயின்னு முடியக்கூடிய வேர்ட்ஸ் தான் ஸோ அது நீங்களே ரீடிங் ஆக்டிவிட்டியாக பண்ணிக்கோங்க அனுப்ப வேண்டாம் குரூப்பில் அனுப்ப வேண்டாம் குரூப் பிளாக்ல தான் இருக்கும் ஸோ குரூப்பில் அனுப்பாதீங்க ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சிம்பிள் வேர்ட்ஸ் தான் ரீடிங் ஆக்டிவிட்டி பண்ணாலும் கரெக்ஷன் பண்றதுக்கு கால் பண்ணப்புறம் இப்போ கொஞ்சம் பிள்ளைங்க அப்படியே கரெக்ட் பண்ணாம இருக்கீங்க திருப்பி நான் கால் பண்ணப்போ கால்ஸ் அட்டெண்ட் பண்ணல சோ அது ரொம்ப ஒரு லாங் ஆ இருக்கு அண்ட் இது ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் சோ அதுல நீங்க கரெக்ஷன் எதுவும் அது வேண்டாம் இந்த வீடியோ நிறைய வாட்டி கேட்டு திருப்பி திருப்பி அந்த வேர்ட்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் போதும் ஓகே சோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண எல்லா வேர்ட்ஸுமே இன்க்ளூடிங் வேர்ட் வால்ல இருக்கிற வேர்ட்ஸும் சேர்த்து நல்ல மாதிரி வாசிச்சு பழகுங்க பேஜ் நம்பர் பிப்டி நைன்ல இருக்கிற வேர்ட்ஸ் அதாவது நம்ம படிச்ச ல எண்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எண்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் அண்ட் ஐ டேஷ் ஈ வரக்கூடிய வேர்ட்ஸ வந்து ப்ராப்பரா படிச்சுக்கோங்க நல்லா வாசிச்சு பழகுங்க நல்ல மாதிரி ரீடிங் பிராக்டிஸ் கொடுங்க பேஜ் நம்பர் பிப்டி நைன் அண்ட் சிக்ஸ்டில இருக்கிற ஹோம்ஒர்க் நான் கொடுத்த ஹோம்ஒர்க் ஷீட் எல்லாம் கீழே கொடுத்திருக்கேன் அந்த ஷீட்ஸ் பார்த்து

எனக்கு இது திருப்பி திருப்பி ரீட்ரேட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ எல்லாம் கிளாஸ் எடுக்கிறது அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்பவே அந்த டிக்ஷன் இம்ப்ரூவ் போக போக நமக்கு வரக்கூடிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியா சொல்ல முடியும் ஓகே இந்த சின்ன வேர்ட்ஸே நம்ம இப்ப கரெக்ட் பண்ணி அழகா வாசிக்க பழகிட்டோம்னா இனி போக போக பெரிய வேர்ட்ஸ் வரும்போது ஈஸியா கத்துக்கலாம் ஓகே சோ அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நல்ல மாதிரி ரீடிங் ப்ராக்டிஸ் பேரண்ட்ஸ் மை ஜென்வன் கைண்ட் ரெக்வஸ்ட் அவங்கள ப்ராப்பராக உட்கார வச்சு அதை வாசிக்க வைங்க ஒவ்வொரு வேர்ட்ஸையாக வாசிக்க வைங்க ஓகே தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப்